காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதை விட அம்மையார் சோனியா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் திமுகவை வளர்ப்பதில் குறியா இருக்கிறாங்க. இரண்டு நாட்களுக்கு முன்பு போலீஸ் ஸ்டேஷன்ல பூந்து பெண் கான்ஸ்டபிளை மிரட்டுறாங்க, சாட்சி கொடுக்காது. நேத்து மகளிர் உரிமை மாநாடு போட்டு மகளிருக்காக திமுக இருக்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இதையெல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த நகைச்சுவையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பாகிஸ்தான் பிளேயர் நடந்து செல்லும் பொழுது ஜெய் ஸ்ரீராம் ஒரு கோஷம் போடுறாங்க. அது பாகிஸ்தானை கேவலப்படுத்துவதாக நான் பார்க்கவில்லை, அவங்க ஒரு கோஷம் போடுறாங்க அவ்வளவுதான். பாகிஸ்தானுக்கு நம்ம இந்தியான ஏர்போர்ட்ல லேண்ட் ஆனதிலிருந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கோம். இந்தி கூட்டணி ஒன்றாக சேர்ந்தும் ஐந்து மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்த முடியாது. எல்லாத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிக்க போகுது. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் எல்லாம் நம்ம பார்க்கத்தான் போறோம். தீவிரவாதிகள் மக்களுடைய உயிரை எடுக்க துணிந்தவர்களுக்கு மன்னிப்பே கிடையாதுங்க. அவங்களுக்கு எந்த காலத்துல மன்னிப்பு இருக்கக்கூடாது, அதெல்லாம் அன்பார்டனபிள் கிரைம். அவங்க சிறையில தான் இருக்கணும். தீவிரவாதத்திற்கு மதச்சாயம் பூச பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை, ஆனால் தீவிரவாதிகளுக்கு பொது வெளியிலே இடம் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. பாரதிய ஜனதா கட்சி எப்படி வலிமைப்படுத்துவது, இந்த கட்சி எப்படி இன்னும் தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகப்படுத்துவது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற அனைவரையும் எப்படி வாக்களிக்க செய்வது, இதுதான் நம்முடைய கவலை, இதுதான் எங்களுடைய வேலை, இதுதான் எங்களுடைய பணிச்சுமை. இதைத்தான் அடுத்த ஏழு மாத காலம் செய்ய போறோம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். கோயம்புத்தூர்ல நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து, சகோதரர்களே, நேற்று சென்னையில் சாயங்காலம் திராவிட முன்னேற்ற கழகம், இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அழைத்து மகளிர் உரிமை மாநாடு நடத்தியிருந்தார். இந்த மகளிர் உரிமை மாநாட்டில் யாரெல்லாம் மேடையின் மீது இருந்தார்கள் என்று பார்த்தோம் என்றால், தந்தையினுடைய பெயர், சொந்தக்காரங்க பேர், அவங்கள வச்சு யாரெல்லாம் பெண்கள் அரசியலுக்கு வந்து எம்பவர்டுன்னு அவங்க சொல்லியிருக்காங்களோ அவங்களை அரசியல் மேடையில் வைத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய 33% பெண்களுக்கான பாராளுமன்றம் நம்முடைய சட்டமன்றத்தில் உள்ளொதுக்கீடை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார், குற்றம் சொல்லியிருந்தார். குற்றம் சுமத்துனவங்கெல்லாம் யாருன்னா, சரத்பவார் அவர்களுடைய மகள், சமாஜ்வாடி பார்ட்டி அகிலேஷ் சிங் யாதவ் அவருடைய மனைவி டிம்பிள் யாதவ் அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகள் கனிமொழி கருணாநிதி அவர்கள்லாம் வந்து வேகமாக பெண்களுக்கு அரசியல் வரணும் மோடி அவர்கள் தடுத்து விட்டார்கள் என்று குற்றம் சுமத்தினார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த 33% உள்ளொதுக்கீடு என்பது நம் அனைவருக்குமே தெரியும். எந்தவித பின்னணியும் இல்லாமல் அரசியலில் உண்மையாலுமே கிளாஸ் சீலிங், ஒரு பெண்களுக்கு கடுமையான பல சூழ்நிலை அரசியல் இருக்குது, அதையெல்லாம் உடைத்து தகர்த்திருந்து வரக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணிக்காக இந்த 33% உள்ளொதுக்கீடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு அதை பற்றி பேசுவதற்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பது எங்களுடைய கருத்து. அதே நேரத்தில் உடனடியாக இதை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். நமக்கு தெரியும், இத்தனை காலமாக இதை யாருமே செய்ய துணியாததை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்தது மட்டுமல்ல, அதற்கு ஒரு பாத் ஃபார்வர்ட், ஒரு வே, ஒரு வழித்தடத்தையும் போட்டு காமிச்சிருக்காங்க. 33% கொண்டு வரோம்னா எப்படி கொண்டு வர போகிறோம், அதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது, அதற்கான கமிட்டி எப்படி இருக்கும், சென்சஸ் எப்போ வரும், எல்லாத்தையும் சொல்லி அடுத்த தேர்தலுக்கு அது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி முதன் முதலாக நமக்கு எப்போ நடைமுறைக்கு வரும் என்பதும் தெரியும். இவர்களைப் போல ராஜ்யசபாவில் அது பாஸ் செய்யப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் லோக்சபாக்கே அதை கொண்டு வரல. கேட்டால் இதே ஆர்ஜேடி கட்சி, இதே ஜேடியு கட்சி இவர்கள் எல்லாம் எதிர்த்தார்கள். இரண்டாவது, நேற்று நம்முடைய பிரியங்கா காந்தி அவர்கள், சோனியா காந்தி அவர்கள் தமிழகத்தில் வந்த பிறகு காங்கிரஸ் கட்சி நிறையா மீட்டிங் எல்லாம் போட்டு எல்லாம் பேசியிருக்காங்க. அதில் எல்லோருமே இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதை விட அம்மையார் சோனியா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் திமுகவை வளர்ப்பதில் குறியா இருக்கிறாங்க. அதனால் இதை பற்றி வேறு கருத்து சொல்வதை விட அந்த மாநாடே வந்து ஒரு டிராமா தான். எப்போ இதற்கு முன்பு கனிமொழி அவர்கள் 31/12/2022 சென்னையில் ஒரு மகளிர் மாநாடு நடத்தினாங்க. அன்னைக்கு நம்முடைய மகளிர் கான்ஸ்டபிள் ஒருத்தவங்ககிட்ட திமுகவுடைய இளைஞரணி நிர்வாகிகள் மிஸ்பிஹேவ் பண்ணாங்க. அந்த கோர்ட் ஹியரிங் 3 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு திமுகவினுடைய பகுதி கழக செயலாளர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற இந்த லேடி கான்ஸ்டபிள் அங்கேயே மிரட்டிட்டு சாட்சி கொடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு, அதன் பிறகு திமுகவினுடைய எம்எல்ஏ அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அந்த அம்மாட்ட சமாதானமாக போக சொல்லுங்க அப்படின்னு. இதுதான் இவர்கள் மகளிரை காக்கின்ற லட்சணம். 2 நாட்களுக்கு முன்பு போலீஸ் ஸ்டேஷனில் பூந்து பெண் கான்ஸ்டபிளை மிரட்டுறாங்க, சாட்சி கொடுக்காது. நேற்று மகளிர் உரிமை மாநாடு போட்டு மகளிருக்காக திமுக இருக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதையெல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்.
இந்த நகைச்சுவையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக வருகின்ற காலத்தில் அவர்களுக்கு தெரியும் மகளிர் சார்பாக எந்த கட்சி நிற்குது, எந்த பிரதமர் நிற்கின்றார். அவங்களை உண்மையாலுமே எம்பவர் பண்ணு. ஏன்னா மகளிர்கள் அரசியலுக்குள்ளே வரும்பொழுது எம்பத்தி வரும், கருணை வரும். இன்னுமே ஒரு பிரச்சனையை நுணுக்கமாக ஆராயக்கூடிய தன்மை மகளிர் இருக்கு. ஆனால் உண்மையான இந்த கிளாஸ் சீலிங்கால் தடைபட்டிருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேடி பொலிட்டீஷியன்ஸ் வர வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. நிச்சயமாக தமிழகத்திலும் அப்படிப்பட்ட காலம் வரும். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்க. தமிழகத்தில் வந்து பாஜக அண்ணா பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது என்பதை அண்ணன் ஈ வி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் நேற்று சர்டிபிகேட் கொடுத்திருப்பதாக செய்தித்தாளில் தொலைக்காட்சி ஊடகத்தில் பார்த்தேன். உங்களுக்கு தெரியும் இந்த கட்சி கடந்த ஒரு பத்தாண்டு காலமாகவே மிக கடுமையாக, குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு நம்முடைய தலைவர்கள் அனைவருமே கடுமையாக உழைத்து இந்த கட்சியை ஒரு ஒரு ஸ்டெப்பாக மேலே கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கி 2024 முக்கியமான பாராளுமன்ற தேர்தல் நின்று கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எப்படி இன்றைக்கி வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்களோ அதனுடைய வெளிப்பாடு தேர்தல் களத்தில் இருக்கும், வாக்குப்பெட்டியில் இருக்கும். அதனால் அவங்க சர்டிஃபிகேட்டுக்காக நம்ம நிச்சயமாக கட்சி நடத்தலாம். ஆனால் எங்கள் தலைவருடைய உழைப்பு தெரியும், தொண்டர்களுடைய உழைப்பு தெரியும். பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், வளர்ந்திருக்கிறது எந்த விதமான எல்லளவு கூட சந்தேகம் இல்லை. என்ன பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் எல்லா இடத்துலையுமே தேர்தல் பொறுப்பாளர்களை நியமிப்பது வழக்கம். இது ஒன்றும் புதுசு கிடையாது. நான் எல்லா தேர்தலுக்குமே நம்முடைய தொகுதிகளை அவங்க பார்த்துக்கணும், கட்சியை ஒருங்கிணைக்கணும், கட்சியினுடைய பூத்து கமிட்டியை வலிமைப்படுத்தணும், கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்ய வேண்டும். ஒரு ஒரு வீட்டுக்கும் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் சென்று மக்களை சந்திக்க வேண்டும். இதற்காக எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பொறுப்பாளர்கள் போடுவது வழக்கம். அதனால்தான் தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதி, பாராளுமன்ற தொகுதி எல்லாத்துக்குமே பொறுப்பாளர்கள் மறுபடியும் போடுறோம் கட்சி வேலைக்காக. இன்னும் 7 காலம் இருக்கும், என்டிஏ கூட்டணி எப்படி இருக்கும் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்கண்ணா, அப்போ தெரியும் யார் எங்கே நிற்கிறாங்கன்னு. இப்போதைக்கு நம்ம பேச வேண்டியது கட்சியை வலிமைப்படுத்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் கோர் கமிட்டியில் தலைவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. 39 தொகுதிகளுக்குமே பொறுப்பாளர்கள் கட்சியை வலிமைப்படுத்த, பாராளுமன்ற தொகுதியை வலிமைப்படுத்த. உதாரணத்துக்கு பாருங்கள், பொள்ளாச்சியில் நேற்று 2 முன்பு மத்திய அரசு ஒரு குழு அமைச்சு வச்சாங்க. ஏன் பொள்ளாச்சியினுடைய பாராளுமன்ற பிரச்சனையை இங்கிருந்து அக்கா வானதி அக்கா அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட எடுத்துகிட்டு போனாங்க. உடனடியாக ஒரு குழு அமைச்சு என்ன பிரச்சனை, தேங்காய்க்கு என்ன பிரச்சனைன்னு பார்ப்பதற்காக ஒரு குழு வந்திருக்கு. அதுபோல் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சில நேரத்தில் மக்கள் நம்மிடம் சொல்லும் பொழுது நம்முடைய தலைவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கும் இந்த பொறுப்பாளர் அந்த குழு பயன்படும். அதனால் முழுமையான நோக்கம் என்னென்னா கட்சியை வலிமைப்படுத்துவது, சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் மத்திய அரசினுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அதை சால்வ் பண்ணும். அண்ணா நீங்கள் பாருங்கன்னா, இன்றைக்கி மக்களுடைய வரிப்பணத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம். நாம் எல்லாம் வரிப்பணம் கொடுக்குறோங்கன்னா நம்ம வரிப்பணத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 160,000 கோடி அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. இன்டைரக்ட் டேக்ஸு, டைரக்ட் டேக்ஸ் எல்லாம் மத்திய அரசினுடைய மானியம் எல்லாம் வருது, கிராண்டின் எய்டு வருது, எல்லாம் வருது. இன்றைக்கி மக்களுடைய வரிப்பணத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய தவறுகளை மக்கள் மன்றத்தில் வைப்பது ஒரு எதிர்கட்சியினுடைய கடமை. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி செய்யும். அதே போல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியை பொய்யாக இங்கே குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது அதை கேள்வி கேட்பது, மக்களுக்கு அந்த பொய்களை உடைத்து உண்மையை சொல்வது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை. இதைத்தான் நாங்கள் செய்கிறோங்கண்ணா. மற்றபடி தமிழகத்தில் நிறைய கட்சிகள் இருக்கு, இல்லை என்று சொல்லவில்லை. அவங்க ஆட்சியில் இல்லை. எந்த கட்சி ஆட்சியில் இருக்காங்க, மக்கள் வரிப்பணத்தில் இருக்காங்க, அவங்கள கேள்வி கேட்பது எங்கள் உரிமை. அதே நேரத்தில் ஐடியாலஜிக்கெல்லாம் சில கட்சிகள்கிட்ட சண்டை போடுறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடியாலஜி வேறு, அவங்க ஐடியாலஜி வேறு. அதனால் எங்களை பொறுத்தவரை கட்சி என்ன வேலை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி நீங்கள் நினைக்கல, சமூக வலைதளத்தில் யாரும் நினைக்கல. அதாவதுண்ணே இந்த போலி பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சில பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்கண்ணே, அவங்க வந்து பத்திரிகையாளரே கிடையாது. அவங்கனால தான் உங்களை போல் கடுமையாக உழைக்கக்கூடிய உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு பிரச்சனை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து பலகாலமாக. பத்திரிகைக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் அரசியல்வாதிக்கும் எப்பொழுதுமே அது வந்து ஒரு வாட்டரும் தண்ணீரும் மேலே இருக்கக்கூடிய எண்ணெயும் இருக்கக்கூடாது, ரெண்டும் ஒன்றா இருக்கும், ஆனால் ஒட்டாது. ஏன்னா உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறீங்க, என் வேலையும் நான் செய்கிறேன். யாரையும் எங்கேயும் கூட விமர்சனப்படுத்தவில்லை, தரைகுறைவாக நடத்தவில்லை, எல்லோரையும் அன்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அக்ரெசிவாக கேள்வி கேட்குறீங்க, அக்ரெசிவாக பதில் சொல்கிறோம், அவ்வளோதான். வேலை முடிஞ்சவுடன் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க, என் வேலையை நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு உங்கள் வேலை பெரியது, எனக்கு என் வேலை பெரியது.
இதனால சில போலி பத்திரிகையாளர் மன்றங்கள் இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் எம்எல்ஏ கிட்டத்தட்ட இதுவரை 7 முறை ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க சென்னையில். அவர்களை உண்மையாலும் நான் பத்திரிகையாளராகவே மதிப்பது கிடையாது. பத்திரிகையாளர் நடுநிலைமையா இருக்கணும், மக்களுடைய பிரச்சனையை பேசணும். ஐடியாலஜிக்கல் லென்ஸை போட்டுட்டு ஒரு கட்சியை வளர்ப்பதற்காக சில பேர் பத்திரிகையாளர் போர்வையில தமிழகத்துல சுத்தி கொண்டிருக்கின்றார். அவர்கள் நடத்தக்கூடிய அந்த விமர்சனத்துக்கோ, அந்த பத்திரிகையாளர் மன்றம் என் மீது சென்னையில் நடத்தக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்திற்கோ என்றும் நான் கவலைப்பட்டது கிடையாது. என்னை பொறுத்தவரை உண்மையான பத்திரிகையாளர் இன்னும் தைரியமா நீங்க இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். காரணம், அப்பதான் ஜனநாயகம் இங்கே நிலைத்திருக்கு. அதனால பத்திரிகையாளர் மீது எனக்கு எந்த கோபம் கிடையாது. கடுமையா கேள்வி கேட்கிறேன், கடுமையா பதில் சொல்றேன், அவ்வளவுதான். பார்ஃபோ அந்த கோர்ஸ் தான். இதுல நான் இருக்கு, ரெண்டு பேருமே அனந்த தம்பி தான், அக்கா தங்கச்சி தான். இது முடிச்சு சொல்லலாமே, அவன் கடத்தி கேள்வி விளையாட்டை விளையாட்டா பாக்கணும்னா தர்மத்தை தர்மமா பார்க்கணும். அவரு சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று கிளம்பினாரு. சனாதன தர்மத்தை எத்தனையோ பேர் இருக்காங்க, அவரு மட்டும் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று கிளம்பினா புரிஞ்சுக்கணுங்கண்ணா. இந்தியா எப்பொழுதுமே பாகிஸ்தான் விளையாட்டு வீரர்களுக்கு அதிகபட்சமான மரியாதையும் கௌரவத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். குறிப்பாக சென்னையில் நடந்த டெஸ்ட் மேட்ச் நமக்கு தெரியும், 13 ரன்ல பாகிஸ்தான் ஜெயிச்சாங்க. ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்த மண்ணுது. இந்தியாவில் பல இடத்துல பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைச்சிருக்கு. ஹைதராபாத்தில் பாகிஸ்தான் 3 மேட்ச் ஆடிருக்காங்க, 2 மேட்ச் ஆடிருக்காங்க. 2 மேட்ச்லையும் அற்புதமான வரவேற்பு பாகிஸ்தானுக்கு கிடைச்சிருக்கு. நேற்று குறிப்பாக அகமதாபாத்தில் நடந்ததில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்த, மரியாதை கொடுத்த இந்தியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு பாகிஸ்தான் பிளேயர் நடந்து செல்லும் பொழுது ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு கோஷம் போடுறாங்க. அது பாகிஸ்தானை கேவலப்படுத்துவதாக நான் பார்க்கவில்லை. அவங்க ஒரு கோஷம் போடுறாங்க, அவ்வளோதான். பாகிஸ்தானுக்கு நம்ம இந்தியா ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனதுலேருந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கோம். நம்மை பொறுத்தவரை கட்சியை விட்டுருங்கன்னா எல்லாரும் விட்டுருங்க. விளையாட்டை விளையாட்டாக தான் எல்லாம் பார்க்குறோம். சில நேரத்தில் எமோஷன்ஸ் வில் கம். பாகிஸ்தான் பிளேயர் ஒன்று சொல்லுவாங்க, இந்தியன் பிளேயர் சொல்லுவாங்க, ஃபேன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. எமோஷன் கிரவுண்டில் எப்பவுமே இருக்கும். அதனால் தயவு செய்து இந்த கேமை கேமாக பார்க்குங்க என்று சொல்ல வேண்டிய ஒரு அருகதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள். அதிமுக பாஜக அதெல்லாம் அவர்களுடைய சொந்த கருத்தாக நான் பார்க்கின்றேன். அவங்கவுங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், பிஜேபியில் கேட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். அதெல்லாம் தேவையில்லாததுன்னா, எங்களை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணியில் நிறைய கட்சிகள் வந்திருக்கிறாங்க, நிறைய கட்சிகள் போயிருக்கிறாங்க. யாரெல்லாம் பாரத பிரதமரை நரேந்திர மோடி அவர்களை 3வது முறை வர வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ நாங்கள் அவங்கள மதிக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி ஒரு கருத்துக்கு பதில் சொல்லி நான் ஒரு பிரச்சனையை வளர்க்க விரும்பலை, அது அவர்கள் கருத்து. அதே போல் பாரதிய ஜனதா கட்சியில் சில பேர் அங்கங்கே சொல்கிறாங்க, நான் சில பேர்த்த சொல்ல வேண்டான்னு சொல்லியிருக்கேன். நம்மளுடைய காமன் எனிமி யார்? நாம் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வந்து அமர செய்ய வேண்டும். என்டிஏ கூட்டணி இன்னைக்கு இருக்கு, இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும். வலிமை ஆயிட்டு இருக்கு இந்தியா முழுவதுமே. இன்னைக்கு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் என்று இந்தியா முழுவதுமே மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். அதனால் ஒரு கருத்துக்கு பதில் கருத்து சொல்ல விரும்பலை. கருத்து சொல்லலாம், அது அவருடைய சொந்த கருத்தாக நான் பாவித்துக் கொள்கின்றேன். பேச்சுவார்த்தையெல்லாம் தாண்டிங்கன்னா என்டிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கன்வீனர் இருக்காங்க, நமக்கு மேல தேசிய தலைவர் அவங்க இருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய பொறுப்பு, எல்லோருடைய பொறுப்பு, எலெக்ஷனுக்கு 7 மாச காலம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி எப்படி வலிமைப்படுத்துவது, இந்த கட்சி எப்படி இன்னும் தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகப்படுத்துவது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற அனைவரையும் எப்படி வாக்களிக்க செய்வது, இதுதான் நம்முடைய கவலை, இதுதான் எங்களுடைய வேலை, இதுதான் எங்களுடைய பணிச்சுமை. இதைத்தான் அடுத்த 7 மாத காலம் செய்ய போறோம். மற்றபடி பேசுறது அது இதெல்லாம் அதில் தலைவர்கள் இருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன வேலை, எப்படி கொண்டு செல்ல வேண்டும், அதான் எடுத்துட்டு போகிறேன். மற்றபடி இன்னொரு கட்சியினுடைய கருத்துக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேவையான நேரத்தில் மத்திய தலைமை கருத்து சொல்வார்கள். காரணம், என்டிஏனுடைய கன்வீனர்ஸ் அவங்க, தேசிய தலைமை அவங்க பேசுவாங்க. இன்னைக்கு எங்களுடைய வேலை பாரதிய ஜனதா கட்சியை வலிமைப்படுத்தும், அந்த வேலையை செஞ்சுட்டு. ஆனால் நாளைக்கு காலையில் அவினாஷி, சாயங்காலம் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிக்கிறவங்கன்னா இந்த முறை இந்த Phase 3 கொங்கு பகுதியில் அடுத்த சில நாட்களுக்கு காலையும் மாலையும் நம்முடைய நடைபயணம் நடக்கும். காரணம், நிறைய மத்திய மந்திரிகள் வர்றாங்க. நாளைக்கு நம்முடைய பியூஷ் கோயல்ஜி வர்றாங்க, காலையில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சாயந்தரம் இருக்குது. அதனால் சாயந்தரம் ஜென்ரலாகவே நேரம் ஆகிட்டுருக்கு. எல்லா நாளுமே சாயங்காலம் நம்ம நடைபயணத்தை கிளப் பண்ணி வைக்கும் பொழுது, உதாரணத்துக்கு வானத்தி அக்கா தொகுதியில் கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு, அது முடிக்கிறக்கே 11:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் காலையில் ஒரு தொகுதியும் சாயந்தரம் ஒரு தொகுதியும் முடித்து 10 மணிக்கு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல, ஏன்னா எல்லாருமே திரும்பி போகணும். அதனால் நாளை காலை அவினாஷி மேட்டுப்பாளையத்திலிருந்து வரிசையாக இந்த நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை இது ஆரம்பிக்கும், தொடர்ந்து நடைபெறும்.
ஆனா அவர்கள் கட்சி யாரை சந்திக்க விரும்புகின்றார்களோ அவங்க சந்திக்கிறாங்க. சொல்றது கேளுங்க, நம்ம செய்யறது எல்லாமே பத்திரிகையில பொதுவெளியில பேச வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி எப்படி வளர்த்தணும், பாரதிய ஜனதா கட்சி எப்படி வலிமைப்படுத்தணும், அதற்காக தலைவர்கள் இங்கு இருக்கின்றோம், நாங்கள் அதை பார்த்துக் கொள்கின்றோம். இன்னொரு கட்சி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க, அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க. வேறங்கண்ணா மோடி சொல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா, தமிழகத்திற்கு மத்திய ஆட்சி எதுவும் செய்யவில்லை என்று முதலமைச்சர் அவர்கள் குற்றச்சாட்டுக்கு 1,76,000 கோடி ரூபாய் 9 ஆண்டுகளில் எப்படி கொடுத்துருக்கோம்னு வெள்ளை அறிக்கையை நம்ம தாக்கல் பண்ணியிருக்கோம். 13 பக்கம் வெள்ளை அறிக்கை. இதுவரை திமுக பதில் சொல்லிங்கண்ணா, இதுவரை பதில் சொல்லு. அவங்க எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் இருக்குது, நிதியமைச்சர் இருக்காங்க. இதுவரை பதில் சொல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெள்ளை அறிக்கை பொய், 1,76,000 கோடி ரூபாய் வரலின்னு பொய் சொல்லிங்க. ஸோ இந்தியாவிற்கு எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துருக்கிறாங்க. மற்றபடி இது அவர்களுடைய என்ன சொல்றதுங்கண்ணா, இந்த காணல் நீர் போல சில பேர் கனவு காண்பாங்க. அதுபோல் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒற்றை ஆட்சி. ஆனால் ஒற்றை ஆட்சிங்கிறது எந்த அர்த்தத்தில் சொல்றாங்கன்னு தெரியல. டெசிசிவ் கவர்மெண்டாக நாங்கள் பார்க்கிறோம். 303 MPக்களோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய தைரியமான முடிவுகளுக்கு அதுதான் காரணம். கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை ஒரு டெசிசிவ் கவர்மெண்ட் வேணும், அப்போ தான் முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும், நாட்டை அடுத்த கட்டம் எடுத்து செல்ல முடியும். இது முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு காணல் நீரை போற ஒரு கனவு, அவரே ஒற்றை ஆட்சின்னு பயந்துட்டு இருக்காரு. இதை பத்தி நான் என்ன கருத்து சொல்றேன், ஒன்று சேர்ந்துகிட்டே இருக்கட்டும்ண்ணா. 3 டைம் சேர்ந்துட்டாங்க, சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. December 3rd, 5 மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வரும். மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மிசோரம், தெலங்கானா. அன்னைக்கு தெரியுங்கண்ணா, இந்தி கூட்டணி ஒன்றாக சேர்ந்தும் 5 மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்த முடியாது. எல்லாத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிக்க போகுது. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் எல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். அது வானத்தேக்கா அவங்க சட்டமன்றத்தில் பேசினாங்க, மைக் ஆஃப் பண்ணாங்க. அப்புறம் அவங்க பேசும்பொழுது அதை வந்து கருத்தை வந்து தடுத்தாங்க. வெளியே வந்து பத்திரிகையில் சட்டமன்றத்துக்குள்ளே பேச வேண்டியதை வானத்தேக்கா மிக தெளிவாக பேசினாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த கேள்வி பதில் சொல்றதுக்கு முன்னாடிங்க, நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய ஸ்பீக்கர் அவர்கள் ஒரு கண்ணியமான இருக்கையில் இருக்காங்க. அது ஒரு மிக மிக முக்கியமான பொறுப்பு. எல்லா கட்சிகளுடைய கருத்துக்களுமே வெளியே சொல்லப்பட்டு அந்த சட்டமன்ற வளாகத்தில் பேசப்பட்டு அதன் பிறகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு அது போகணும். முதலமைச்சருக்கு தெரியணும் தமிழக மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க. இன்னைக்கு வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் 2 முறை பேசும் பொழுது கூட மைக் ஆஃப் பண்ணுறாங்க. ஸ்பீக்கரே டிபேட்டில் பேசுகிற மாதிரி அவரே ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, அந்த கருத்தை அவரே திரிக்கிறாரு. இந்த கருத்து தான் பாரதிய ஜனதா கட்சியார் கருத்தான்னு அவரே சொல்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி வெளிநடப்பு செய்த பிறகு நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய ஸ்பீக்கர் அவர்கள் உண்மையாலுமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் சமமான நேரமும் சமமான வாய்ப்பும் கொடுக்குறாங்களா அப்படின்னு. இரண்டாவது உங்களுடைய கேள்விக்குங்கன்னா, நம்மை பொறுத்தவரை ஒரு தீவிரவாதத்தை தீவிரவாதமாக பாரதிய ஜனதா கட்சி பார்க்குது, மதமாக பார்க்கலிங்கண்ணா. தீவிரவாதத்தை தீவிரமாக பார்க்குறோம். கோயம்புத்தூரில் இன்னைக்கு டெரர் மாடியூல்ஸ், டெரர் இன்ஃப்ரா அப்படியே இருக்குது. அது இன்னும் அப்படியே கெட்டு போகலாம், அப்படியே இருக்கு. என்ஐஏவனுடைய 2வது சார்ஜ்ஷீட் போட்டிருக்காங்க நம்முடைய கோட்டைமேடு அந்த சூசைட் பிளாஸ்ட். அதில் மிக தெளிவாக இந்த மாடியூல்ஸ் பற்றியெல்லாம் ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க சொல்லியிருக்காங்க. மறுபடியும் 42 இடத்துல ரைட் நடந்தது. ஸோ கோயம்புத்தூரை பொறுத்தவரை இட் இஸ் சிட்டிங் ஆன் அ டிக்கிங் டைம் பாம்ப். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் தீவிரவாதத்தால் கைது செய்யப்பட்ட சில பேர்த்தை ரிலீஸ் பண்ணுறோம், நாங்கள் மதத்தின் அடிப்படையில் பேசலை. தீவிரவாதிகள் மக்களுடைய உயிரை எடுக்க துணிந்தவர்களுக்கு மன்னிப்பே கிடையாதுங்க. அவங்களுக்கு எந்த காலத்தில் மன்னிப்பு இருக்கக்கூடாது, அதெல்லாம் அன்பார்டனபிள் கிரைம். அவங்க சிறையில் தான் இருக்கணும். தீவிரவாதத்திற்கு மதச்சாயம் பூச பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை. ஆனால் தீவிரவாதிகளுக்கு பொது வெளியிலே இடம் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதை வந்து சட்டமன்றத்தில் பேச விடலை, இருந்தும் வெளியே சட்டமன்றத்தில் பேச விரும்பியதை அக்கா வானதி அக்கா அவர்கள் மீடியா நண்பர்கள்ட்ட மிக தெளிவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்டை சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கண் திறந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்படி தமிழகம் இன்னைக்கு ISISனுடைய டெரர் மாடியூல்ல இருக்கு, ரடாரில் இருக்கு, ஏகப்பட்ட பேர் ஆன்லைன் சிம்பத்தைசராக மாறுறாங்க, மூளைச்சவை சலவை செய்யப்படுறாங்க, இந்த நேரத்தில் இது தேவையான பேச்சா என்பதை முதலமைச்சர் அவர்கள் யோசிக்க வேண்டும். நிச்சயமாக விடுவிக்க மாட்டாங்க என்கின்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஆளுநர்
திரு மேதக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இந்தியாவுடைய இன்டர்னல் செக்யூரிட்டியை ரொம்ப ஆழமாக பார்த்தவர். ஏன்னா ஃபைனலாக அவருடைய கையெழுத்துக்கு போகும். ஸோ நிச்சயமாக ஆளுநர் அவர்கள் தமிழகத்திற்கு எதிரான எந்த ஒரு கையெழுத்தும் போட மாட்டார், இதை தீவிரவாத குரூப்பை வெளியே விட மாட்டார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவங்களை எத்தனை நாள் பொறுத்து பார்ப்பாங்கன்னா, எம்எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் அடையாள கடையெடுப்பு நடத்தினாங்க, பெட்டிஷனாக கொடுத்து பார்த்தாங்க, எந்த அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க பாருங்க, பொதுமக்களுக்கு ஒரு பக்கம் உயர்த்திட்டாங்க. இன்னைக்கு குறிப்பாக எம்எஸ்எம்இயை பொறுத்தவரை நமக்கு தெரியும், அந்த கேட்டகரி 3A 3B 4 ரூபா 20 பைசா இருந்த ஒரு யூனிட் 7 ரூபா 20 பைசா கொண்டு போயிட்டாங்க. அப்படின்னா புதிதாக தொழிற்சாலை ஆரம்பிக்கிறவங்க யாருமே இன்னைக்கு அந்த 3A டேரிஃபை பயன்படுத்த முடியாது. பீக் அவர் சார்ஜ் 8 மணி நேரம் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் பீக் அவர் டிமாண்ட் சார்ஜ், அதை வந்து 100% மேலே உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. இது அனைத்துமே எம்எஸ்எம்இயை படுகொலியில் தள்ளப்போகுது, அவர்கள் கடையை மூட வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு வரப்போகுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்எம்இ ஸ்டேட், ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 லட்சம் கோடி முத்ரா கடன் கொடுத்து எம்எஸ்எம்இயை வளர்க்க பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் திருப்பூர் கோயம்புத்தூருக்கு வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த திராவிட மாடல் திமுக அரசு எம்எஸ்எம்இயை குளிதோண்டி புதைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாக. பெருமளவு பாதிப்பு நம்முடைய கொங்கு பகுதி, பெருமளவு பாதிப்பு. ஆனால் உடனடியாக ரோல் பேக் நடக்கும். அந்த என்ன மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறாங்களோ ரோல் பேக் பண்ணி பழைய மின்சார கட்டணத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தணும். ஏன்னா காரணம், கோவிடுக்கு பிறகு இப்போத்தான் அவங்களுக்கு அந்த பீக் கிடைச்சிருக்கு, மறுபடியும் இப்போத்தான் அவங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு, மறுபடியும் இப்போத்தான் அவங்க உற்பத்தியை பார்க்குறாங்க. அதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, தொடர்ந்து இவர்கள் இந்த போன்ற கடையடைப்பு, ஒரு நாள் உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், தமிழகம் முழுவதுமே ஆர்ப்பாட்டம்னா அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி எதுக்கு போகுதுன்னு பாருங்க. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.